வணக்கம். நான் ரசித்த எம்எஸ்வி என்கிற தலைப்பில் மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய பாடல்களில் நான் ரசித்த சில விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். எம்எஸ்வியுடைய இசையில் பல பரிமாணங்கள் உண்டு. காரணம், இன்றைக்கி நான் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பரிமாணம், அதுவும் ஒரே ஒரு குறிப்பிட்ட பகுதி என்னென்னா, வார்த்தைகளுக்கு அவர் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம். இப்போ ஒரு பாடல் வரிகளில் சில வார்த்தைகள் வரும்போது அந்த வார்த்தைகளை அவர் எப்படி பயன்படுத்துகிறார், அந்த வார்த்தைகளை அவர் எப்படி உச்சரிக்க செய்கிறார், அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல அந்த பாடலுடைய பொருள், காட்சியுடைய பின்னணி, இந்த பாத்திரங்களுடைய மனநிலை, இவற்றுக்கெல்லாம் தகுந்தாற் போல ஒரு வார்த்தையினுடைய உட்பொருள், அதை உணர்ந்து அதை எப்படி அவர் பாடல்களை பயன்படுத்த போகிறார் அப்படிங்கிறத பற்றி நான் இன்றைக்கி ரெண்டு மூணு உதாரணங்கள் மூலமாக நான் ரசித்ததை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இப்போ ஒரு பாடலுக்கு இசையமைக்கும் போது எம்எஸ்வி பல விஷயங்களை கருத்தில் கொண்டு இசையமைக்கிறார் என்பது அவருடைய பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து பார்த்தீங்களா தெரிந்த விஷயம். என்னென்ன இந்த விஷயங்கள்? முதல்ல படத்தின் கதை, அது ரொம்ப அடிப்படையான விஷயம். இரண்டாவது காட்சி அமைப்பு, அதாவது பாடல் இடம்பெறும் காட்சியின் பின்னணி என்ன. மூணாவது, பாடலை பாடக்கூடிய கதாபாத்திரத்தின் மனநிலை என்ன, அவர்களுடைய கேரக்டர் என்ன, அந்த காட்சியில் அவங்க மனநிலை என்ன. அப்புறம் பாடலின் மொத்தமான பொருள், ஒட்டு மொத்தமான பாடல் வந்து அதனுடைய தீம், அது எந்த அந்த பாடல் என்ன கருத்தை சொல்கிறது. அதுக்கு மேலே பாடல் வரிகள், இப்போ ஒவ்வொரு வரிக்கும் என்னென்ன பொருள், அதுக்கு மேலே அந்த வார்த்தைகள், ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்து அந்த வார்த்தை வந்து அந்த இடத்துல என்ன பொருளில் வருது அப்படின்னு இந்த ஐந்து விஷயங்களையும் மனதில் நிறுத்தி கொண்டு தான் அவர் இசையமைக்கிறார் என்பது அவருடைய பாடல்களை கேட்கிற பலரும் கவனித்து உணர்ந்து அனுபவித்து ரசித்திருக்கிற ஒரு விஷயம். இப்போ வந்து சில சொற்களை மட்டும் எடுத்துப்போம், ஒரு குறிப்பிட்ட சில சொற்கள் அதை எப்படி பயன்படுத்துகிறார் அப்படின்னு. இப்போ சொற்களை அவற்றின் பொருள் விளங்குமாறு இசையமைப்பதில் அவர் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துவார். உதாரணமாக சொல் அப்படிங்கிற சொல்லி எடுத்துப்போம், சொற்களை பற்றி பேசும்போது சொல், சொல் என்கிற சொல்லை அவர் சில பாடல்களில் பயன்படுத்தியிருக்கிறார். நான் வந்து அதை மூன்று இடங்களை எடுத்துக்கொள்கிறேன். இப்போ முதல்ல அதுவும் இந்த மூன்று இடங்கள்லையும் இந்த சொல் என்கிற வார்த்தை மூன்று முறை வருகிறது. சொல் சொல் சொல், அந்த ஒவ்வொரு பாட்டிலையும் இந்த சொல் சொல் சொல்ங்கிறது ஒரு வேறு விதமான விதத்திலே அது வரும். அந்த அந்த பாடல்கள் வரிகளுடைய பொருளை பொறுத்து. இப்போ வந்து முதல்ல ஒரு பாட்டு நான் சொல்கிறேன். சொன்னது நீ தானா, சொல் 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 என் உயிரே. நீ கவனிச்சிருவீங்க, நான் சொன்னேன் இந்த பாடல் சொல்கிறேன்னு சொன்னேன், பாடல் பாடுறேன்னு சொல்ல, என்னால் இந்த பாடலை அந்த அளவுக்கு பாட முடியாது. இருந்தாலும் இந்த கீழே அந்த யூடியூப் கீழே அந்த லிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த பாடல் லிங்க் கொடுத்துருப்பேன் யூடியூப், நீங்கள் அதை நீங்கள் அப்புறமா கேட்கலாம். இப்போ நான் வந்து சும்மா நான் அவர் பாடி காமிச்சேன். இந்த சுசீலா அவர்கள் அருமையாக பாடிட்டுருக்காங்க. சொல் 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 என் உயிரேன்னு வருது. இங்கே என்ன பொருள் அந்த சொல் வருது அப்படின்னாக்கா, ஒரு மனைவி வந்து கணவனுடைய வார்த்தைகளாலையும் வந்து கணவன் சொல்கிறான் நான் வந்து இறந்து போயிட்டான் நீ வேறு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறான். அவன் வந்து அந்த வார்த்தைகளால் அவர் காயம்பட்டிருக்கிறார். ஷீ ஃபெல் ஹர்ட். நீ எப்படி என்னை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லலாம் அப்படின்னு ஒரு கோபத்தோடையும் ஒரு காயப்பட்ட உணர்வோடவும் ஒரு வருத்தத்தோடும் கேட்குற வார்த்தை, சட்டையை பிடிச்சி உழுக்கிற மாதிரி இருக்குது. சொல், எப்படி இப்படி சொன்ன பார்த்து சொல்லலாமா அப்படின்னு ஒரு சட்டையை பிடித்து உழுக்குகிற மாதிரி வைரமுத்து அவர்கள் இந்த பாட்டை பற்றி சொல்லும்போது, இந்த பாட்டில் ஒரு பெண்ணின் அழுகையை உழைக்கிறது. இந்த பாட்டு கேட்டு சொன்னது நீ தானா.
பாடலுக்கு போகலாம். அதுவே இதே சொல் 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 அப்படின்னு தான் வருது. இந்த பாடல் வந்து பொன்னிழில் பூத்தது புதுவானில் வெண்பனி தூவும் நிலவேனில் என் மனத்தோட்டத்து வண்ணப் பறவை சென்றது எங்கே சொல் சொல் சொல். பொன்னிழில் பூத்தது புதுவானில் கலங்கரை விளக்கங்கிற படத்தில் வரக்கூடிய ஒரு டூயட் இது. ஆனால் இந்த பாட்டில் அந்த வரிகளை பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து அவருடைய காதலியை தேடுறார். என் மன தோட்டத்து வண்ணப்பறவை சென்றது எங்கே சொல் 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 அப்படின்னு கேட்குறது. இங்கே பார்த்தியா என்னுடைய காதலியை பார்த்தியா, பார்த்தேன்னா தயவு பண்ணி சொல். இது வந்து ஒரு கெஞ்சி கேட்குற மாதிரி இருக்குது, சொல் 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 அப்படின்னு. அதே சொல் தான், பட் இங்கே இடத்துல வந்து அந்த பாவம் பார்த்தீங்கன்னாக்கா தயவு பண்ணி சொல்லு, நான் அவளை தேடிட்டுருக்கேன், அவனுக்கு தெரிஞ்சால் சொல்லு ப்ளீஸ், நம்ம கேட்போம் அந்த மாதிரி சொல்லு சொல்லு ப்ளீஸ் சொல்லு இந்த மாதிரி அது மாதிரி கேட்குற. பொன்னிழில் பொன்னிழில் பூத்தது புருவானில் வெண்பனி தூவும் நிலவேனில் என் மன தோட்டத்து வண்ணப்பறவை சென்றது எங்கே சொல் சொல்.
இன்னொரு மூணு தான் வரக்கூடிய சொல். இது வந்து வாழ்க்கை படுங்கிற படத்தில் கதாநாயகி பாடுகிற பாட்டு. இந்த பாட்டில் வந்து இந்த கதாநாயகி வந்து போய் சொல் அவர்கிட்ட அப்படின்னு ஒரு மெசேஜ் சொல்கிறாங்க. என்ன நினச்சிருக்காரு பற்றி, ஒரு பெண் வந்து ஒரு பெண்ணுடைய மனது வந்து ஒருத்தருக்கு தான் சொந்தம், நீ அதை போய் அந்த அரசன்ட்ட போய் சொல் அப்படின்ட்டு ஒரு சொல்கிற அது மாதிரி ஒரு ஒரு தைரியத்தோட ஒரு அசர்ட்டிவ்னஸ்ன்னு சொல்லுவோம், ஸ்ட்ராங்காக ஒரு வலுவாக ஒரு செய்தியை சொல்லக்கூடிய ஒரு பாடல். ஆயிரம் பெண்மை மலரட்டுமே, ஆயிரம் கண்கள் ரசிக்கட்டுமே, ஒரு தீ நெஞ்சம் ஒருவனுக்கென்றே சொல் 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 தோழி சொல் 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 இங்கேயும் சொல் 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 தான். இப்போ நீங்கள் வர சொல்ல பாருங்கள், அதனுடைய பாவம் அது பயன்படுத்தக்கூடிய விதம் பாருங்கள். ஸோ இங்கே வந்து ஒரு அத்தாரிட்டேட்டிவாக ஒரு வலுவாக ஒரு பயம் இல்லாமல் தைரியமாக போய் சொல்ல வருட்ட அப்படின்னு ஒரு அழுத்தமாக சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை. ஸோ இந்த மூன்று பாடலையும் பார்க்கும்போது நமக்கு மூன்று பாடல்கள் மூன்றுலேயும் சொல் சொல் சொல்ங்கிற அந்த வந்து மூன்று தடவை இந்த சொல் வருகிறது. அந்த மூன்று காட்சிகளுக்கு மூன்று வெவ்வேறு விதமான காட்சிகள். ஸோ அதுக்கு தகுந்தாற் போல அவர் இசையமைத்திருக்கிறார். இது மாதிரி ஒரு பாட்டில் ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்து ஒரு சிற்பத்தை ஒரு ஆயிரம் பெண்மை மலரட்டுமே ஆயிரம் கண்கள் ரசிக்கட்டுமே நெஞ்சம் ஒருவனுக்கென்றே சொல் 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 தோழி சொல் 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 என்ன டைரக்டர் கோபால், நான் உள்ள வரலாமா? வணக்கம். வணக்கம். உட்காருங்க. ஓ, இவங்க தான் உங்க நாடகத்துல புதுசா சேர்ந்த பொண்ணா? ஆமாங்க. சீதா, இவர் இந்த கட்டடத்துக்கு சொந்தக்காரர் மிஸ்டர் கண்ணபிரான். வணக்கம். வணக்கம். வாமா வா, இப்படி உட்கார். ரொம்ப நன்றி, நாங்க வேலை செய்துக்கிட்டு இருக்கோம். மன்னிக்கணும், அப்ப நாங்க ஒத்திகை தொடங்கலாங்களா? ஓ, செய்யலாமா? வணக்கம். ஆயிரம் பெண்மை மலரட்டுமே, ஆயிரம் கண்கள் ரசிக்கட்டுமே, ஒரு தீ நெஞ்சம் ஒருவனுக்கென்றே சொல் 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 தோழி சொல் சொல் சொல். சொல் 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 சொல்